வணக்கம் மக்களே செந்தில் குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி இன்னைக்கு நாம் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இன்றைய தேதியில் செய்தித்தாள்களை வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்பெட்டிவ் எக்ஸாமினேஷன் வீடியோ போல போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களால பார்க்க முடியும் வீடியோ புடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கிற கமெண்ட் உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துடுங்க மூவிங் ஆன் டு தியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் ஜூன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஹே கம்ஸ் இன்டர்நேஷ்னல் புக்கர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த எழுத்தாளரான டேவிட் டியோப் என்பவருக்கு இந்த வருடத்திற்கான சர்வதேச புக்கர் பரிசு வழங்கப்படுகிறது அவர் எழுதிய அட் நைட் ஆல் பிளட் பிளாக் என்ற நாவலுக்காக இந்த விருது தரப்படுகிறது அட் நைட் ஆல் பிளட் அப்படிங்கிறது இந்த நாவல் வந்து ஒரு பிரெஞ்சு புத்தகமான ஃபெரெரி டி ஆமே அப்படின்ற பிரெஞ்சு நாவலில் தழுவி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது ஆல் அட் நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக் அப்படிங்கிறது டேவிட் யோ பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்தவர் சர்வதேச புக்கர் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஸோ ஹி பிகேம் த ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு ரைட்டர் டு வின் த அவார்டு பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர் சர்வதேச புக்கர் பரிசு வாங்குவது இதுவே முதல் முறை டேவிட் டியோப் அட் நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக் ஸோ இந்த புத்தகம் வந்து டேவிட் டியோப்பா அப்படின்னா அந்த எழுத்தாளர்வோட எப்படி சொல்றதுன்னா அவங்களுடைய மூதாரியர்கள் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவங்களுடைய வேர்ல்டு வார் டூ இரண்டாம் உலகப் போரில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இந்த நாவல் பற்றி பேசுது அட் நைட் ஆல் பிளட் இஸ் பிளாக் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா இந்த புத்தகத்தோட டைட்டில் வந்து இரவில்

For GST concession or exception on a range of COVID 19 essentials such as vaccinations, drugs, testing kits, etc. So, Corona, Tadupur. நடவடிக்கைகள் கொரோனா நோய்க்காக தடப்படுகிற மாத்திரைகள் மருந்துகள் மற்றும் அந்த டெஸ்டிங் கிட்டு ஆக்சிஜன் மேனுஃபேக்சர் இதுக்கு எந்தவித ஜிஎஸ்டி வரியை வந்து குறைக்கிறது இல்லை ஜிஎஸ்டி வரியை சுத்தமாக நீக்கிறது இதை ரெண்டை பற்றி ஆராய்வதற்காக ஜிஎஸ்டி குழு வந்து எட்டு நபர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது அந்த எட்டு நபர் கொண்ட குழுவுக்கு வந்து தலைவராக மேகாலயா மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிற திரு கொனார்ட் கொங்கல் ஷர்மா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் த பேனல் வில் பி ஹெட்டெட் பை மிஸ்டர்

மாஸ்க் வியரிங்கு வேக்சினேஷன்ஸு ஆக்சிஜன் மேனுஃபேக்சரிங் ஆக்சிஜன் சிலிண்டர் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து குறைக்கணுமா இல்லை ஜிஎஸ்டியை முற்றிலுமா நீக்கணுமா இதை ரெண்டு பத்தி ஆராய்ந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்து இந்த பேனல் வந்து அறிக்கை ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க பேனலுக்கான ஹெட் வந்து மேகாலயா மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிற திரு கொனாட் கொங்கல் சர்மா தலைமையில் இருக்குது ஸோ தற்போதைய சூழ்நிலையில வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்படுகிற கொரோனா தடுப்பூசி மருந்துகளுக்கு வந்து ஐந்து சதவிகித ஜிஎஸ்டி வரியும் மற்றும் பன்னிரெண்டு சதவிகித ஜிஎஸ்டி வரி வந்து கொரோனா நோய் தடுப்பு மற்றும் ஆக்சிஜன் இதுக்கு வந்து பனிரெண்டு சதவிகித ஜிஎஸ்டி வரியும் விதிக்கப்படுகிறது சோ இதை வந்து முற்றிலுமா நீக்கணும் இல்லை குறைக்கணும் பத்தி பேசுறதுக்கு தான் இந்த குழுவை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது இந்த குழுல வந்து வேற யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா குஜராத் மாநில துணை முதலமைச்சர் திரு நிதின் பாய் பட்டேல் மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சர் திரு அஜித் பவார் கோவா மாநிலத்தின் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு மோவின் குடின்கோ கேரள மாநிலத்தின் நிதியமைச்சர் திரு கே என் பாலகோபால் ஒடிசா மாநிலத்தின் நிதியமைச்சர் திரு நிரஞ்சன் பூஜாரி தெலுங்கானா மாநிலத்தின் நிதியமைச்சர் திரு ஹரிஷ் ராவ் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில நிதியமைச்சர் திரு சுரேஷ் குமார் கன்னாத்த ஏழு பேர் இந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர் கோவால மற்றும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து இந்த ஜிஓஎம் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் குழுவுல இருக்கிறார் இந்த குழுவுக்கு தலைமை மேகாலயா நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற திரு கொனாட் கொங்கல் சர்மா வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் மூவிங் on to the next newspaper analysis for June 5, knowledge economy mission, knowledge economy mission, அறிவுசார் புரிலாதாரை எக்கம், அறிவுசார் புரிலாதாரை எக்கம், கேரலா அரசாங்கம் இது செயல்படுத்துறாங்க கேரளா கவர்மெண்ட் லான் நாலேஜ் எக்கனமிஸ் இந்த ஸ்டேட் பை சப்போர்ட்டிங் நாலேஜ் ஒர்க்கர்ஸ்ர மாநிலத்துல வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காக அறிவுசார் பொருளாதார இயக்கம் என்று புதிய இயக்கத்தை கேரள மாநில அரசு தொடங்கியுள்ளது இது வந்து அவங்களுடைய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது ஜூன் நாலுல கேரளா கவர்மெண்டோட பட்ஜெட்ல இந்த திட்டத்தை பத்தி அறிவிச்சாங்க ஸோ வந்து என்னென்னா ஜூலை பதினஞ்சுக்குள்ளே இந்த திட்டத்துக்கான ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண முடியும் இதை வந்து ஹெட் பண்ணுறது என்ன அப்படின்னா கேரளா டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜிக் கவுன்சில் கேடிஐசி அப்படிங்கிறது இதுக்கு பேர் இன்னொன்று அப்துல் கலாம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கூட சொல்லுவாங்க கேரளா டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்ட்ராட்டஜிக் கவுன்சில் வந்து இது பண்ணுவாங்க இது வந்து ரிப்போர்ட் ஜூலை பதினஞ்சுக்குள்ளே சப்மிட் பண்ணுவாங்க மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் ஜூன் ஃபைவ் ஆர்பிஐ மானிடரி பாலிசி சோ நேற்றுக்கு வந்து ஆர்பிஐ வந்து தன்னுடைய கீ ரேட் எந்த விதமான சேஞ்சஸும் அவங்க பண்ணல ஆர்பிஐஸ் மானிட்ரி கமிட்டி பாலிசி த கீ தீரேட் வாயல் ரீடை அண்ட் அகாமடேட்டிவ் ஸ்டாண்ட் ஸோ தற்போதைய பொருளாதார சூழ்நிலை மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக ஆர்பிஐ வந்து எந்த விதமான விகிதத்தையும் மாற்றவில்லை அதாவது ஆர்பிஐ வந்து குறுகிய கால கடன் வந்து வழங்குவது தான் அது வந்து தற்போதைய சூழ்நிலை மாற்றவே இல்லை நான்கு சதவிகிதமாக ரிவர்ஸ் ரிப்போ வந்து மூன்று புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதமாக அப்படியே இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் விச் ஆர்பிஐ பேஸ் கிளைண்ட் ஸோ இது வந்து ரிவர்ஸ் ரிப்போ வந்து ஆர்பிஐ வந்து தன்னுடைய கிளைண்ட்டுக்கு வந்து கட்டுறது தான் ரிவர்ஸ் ரிப்போரேட் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்தது மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வந்தும் பேங்க் ரேட் ரெண்டுமே நாலு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதத்தில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே இருக்குது ஸோ ரிப்போரேட் ரிவர்ஸ் ரிப்போரேட் எம்எஸ்எஃப் இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஆனால் பேங்க் ரேட் வந்து லாங் டேம் லோன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது பேங்க் ரேட் வந்து லாங் டேம் லோன்ஸ்னு சொல்லப்போ இப்போ ரீப்போ ரேட்டுக்கும் எம்எஸ்எஃப்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ரீப்போ ரேட்னா மினிமம் அமௌண்ட் வந்து ஃபைவ் க்ரோ ரீப்போ ரேட்டோட மினிமம் அமௌண்ட் ஃபைவ் க்ரோ எம்எஸ்எஃப்க்கு வந்து மினிமம் அமௌண்ட் வந்து ஒன் க்ரோ

இந்தியாவின் வளர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வந்து ஏற்கனவே பத்து புள்ளி அஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இப்ப வந்து அதை வந்து ஒரு பெர்சன்டேஜ் குறைச்சி ஒன்பது புள்ளி ஐந்து சதவிகிதமாக இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து ஐந்து புள்ளி ஒன்று சதவிகிதமாக இருக்கும் அப்படின்னு அதாவது வாங்குற சக்தி வந்து மக்களுக்கு ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து ஐந்து புள்ளி ஒன்று சதவிகிதமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது ஆர்பிஐ ஓட மானிட்ரி பாலிசி நேற்றுக்கு வெளியிடப்பட்டது மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் யூஎஸ்ஏ வர்சஸ் சைனா இன்னைய அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு எதிராக நடக்கும் ஒரு பொருளாதார யுத்தம் அப்படின்னு சொல்லலாம் யூஎஸ் பிரசிடன்ட் மிஸ்டர் ஜோ பைடன் சயின்ஸ் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் பேனிங் யூஎஸ் என்வெஸ்டிங் இன் பிப்டி நைன் சைனீஸ் கம்பெனிஸ் ஐம்பத்தொம்போது சீனா கம்பெனியில வந்து முதலீடு செய்வதற்கு அமெரிக்காவில் இருக்க நிறுவனங்களுக்கு தடை விதித்து அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் ஐம்பத்தி ஒன்பது சைனீஸ் கம்பெனில வந்து அமெரிக்கன் கம்பெனி எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வச்சிருக்க கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே பண்ணிருந்தாலும் அதை எல்லாத்தையும் வித்ரா பண்ண சொல்லி நேற்றுக்கு வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ஜோ பைடன் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ல கையெழுத்து இது வந்து சைனாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்குது இது அந்த ஐம்பத்தி ஒன்பது சைனீஸ் கம்பெனில வந்து டெலிகம்யூனிகேஷன் ஜெயண்ட் ஹுவாய் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதுவுமே இருக்குது ஓகேங்களா டெலிகம்யூனிகேஷன் அதாவது ஹுவாய் கம்பெனி வந்து இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா உலகம் முழுக்க வந்து தன்னுடைய ஃபைவ் டெக்னாலஜி கொண்டு அவங்க வந்து ஒரு அகல கால் வச்சிருக்கேலியா ஏற்கனவே ஆஸ்திரேலியா வந்து ஹுவாயை ஆஸ்திரேலியா ஏற்கனவே பேன் பண்ணிருக்காங்க இப்ப நிறைய கண்ட்ரிஸ் ஒன்றா வந்து ஹுவாயை வந்து ஸ்டாப் பண்றது வந்து சீனாக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது இப்போ இது பொருளாதார பிரச்சனை அப்படின்றத தாண்டி மற்ற நாடுகள் எல்லாம் கொரோனா வைரஸ் சீனா தான் மேனுஃபேக்சரே பண்ணினாங்க இது இயற்கையாக உருவாகல அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லா நாடுமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உலக சுகாதார அமைப்பை சுகாதார அமைப்பை இருக்கிற ஊஹான் லெபார்டரில் தான் செயற்கையாக உருவாக்கப்பட்டதான் அந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நம்புறாங்க ஆனால் உலக சுகாதார அமைப்பு மட்டும் நம்பல ஸோ அதனால வந்து மற்ற நாட்டோட பொருளாதாரத்தை தழைத்து சீனா வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துது அப்படிங்கிறது எல்லா நாட்டுக்குமே புரிஞ்சிருக்குது அதனால ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து சீனாவுக்கு எதிரான ஏதாவது ஒரு ஸ்டெப் எக்கனாமிக் சாங்ஷன்ஸை எட்டிட்டு வராங்க ஸோ ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஹோபாய் டெலிகம்யூனிகேஷன் வந்து எங்களோட டெலிகம்யூனிகேஷன் பில்டிங்ல நீங்க கந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க இப்போ அமெரிக்கா வந்து அமெரிக்கா நிறுவனங்கள் வந்து ஐம்பத்தொம்பது சீன நிறுவனங்கள் வந்து நீங்க எந்த விதமான முதலீடுகளுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து சீனாக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு இன்னும் சீனா வந்து அஃபிஷியலா எதுவும் ரியாக்ட் பண்ணலை சீனா வந்து இந்த யூஎஸோட எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் பேனுக்கு வந்து அஃபிஷியலாக எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ நம்ம வெயிட் அண்ட் வாட்சில் தான் இருக்கிறோம் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனலிசஸ் cast categorize for the nregspay so 100 நாள் velai vaippu tittathile vande ஜாதி ஜாதிவாரியா பிரித்து இதுக்கு மேல வந்து நீங்க சம்பளம் வழங்கணும்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் வந்து எல்லா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சுற்றறிக்கை அமைச்சிருக்கிறாங்க த யூனியன் பினான்ஸ் மினிஸ்ட்ரி ஹாஸ் தேட் த வேஜ் பேமெண்ட்ஸ் அண்டர் த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ ஸ்கீம் இன் டு செபரேட் கேட்டகரிஸ் ஃபார் ஷெடியூல் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர்ஸ் ஃப்ரம் திஸ் ஃபைனான்ஷியல் இயர் ஸோ வரப்போற நிதியாண்டில் முதல் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சம்பளம் தருவது தொடர்பாக சம்பளத்தை வந்து பிரித்து தர சொல்றாங்க அதாவது எஸ்சிக்கு எத்தனை பேர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க எஸ்டிக்கு எத்தனை பேர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க மற்றவங்க எவ்வளோ எத்தனை பேர் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பிரிச்சு பிரிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் அனைத்து மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கை எழுதியிருக்காங்க இது எதற்காக செய்யப்படுது மத்திய அரசோட தெரிவிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து எவ்வளோ ஃபண்டு வந்து எம் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக போய் சேருது எத்தனை பேர் வேலைக்கு வராங்க எத்தனை பேர் இதனால ஃப்ரூட்ஃபுல்லாக அவங்களோட லைவ்லிஹுட்டை அப்படின்னு கணக்கெடுக்கிறதுக்காக தான் இது பண்ணப்படுகிறது சொல்லிட்டு மத்திய செய்தி குறிப்பில் தெரிவிக்க மத்திய அரசு வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது சொல்றதுக்கும் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறது மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எம்ஜிஎன்ஆர்ஜி என்ஆர்இஜிஏ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் திட்டம் ஸோ ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது கிட்டத்தட்ட இது ரைட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிராமங்களில் இருக்கிறவங்களோட அவங்களுடைய வாழ்க்கை திறமையும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூறு நாள் வேலை வழங்கும் திட்டம் தான் இது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் ஆக்சுவலா இது முதல்ல இந்த மாதிரி ஒரு ரூரல் லைவ்லிஹுட்டுக்கு குறைந்தபட்சம் வேலை தந்து சம்பளம் தரணும் அப்படின்னு கொண்டு வந்த முதல் மந்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம் ராவ் தான் மூட்டட் திஸ் ஐடியா இன் நைன்டீன் நைன்டி ஒன் த கான்செப்ட் ஆஃப் எம்ஜிஎன்ஆர்இஜி த கான்செப்ட் ஆஃப் எம்ஜிஎன்ஆர்ஜே வாஸ் மூட்டட் பை த லேட் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் பி வி நரசிம்மராவ் இன் நைன்டீன் நைன்டி ஒன் கான்செப்டை முத முதல்ல சொன்னது அவர் தான் ஆனா அப்ப அந்த பீரியட்ல அவரால் செய்ய முடியல அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் பிஎம்மாக இருக்கும் போது இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது ஸோ இன்ட்ரொடியூஸ் இன் டூ தௌசண்ட் ஃபைவ் த கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற ஐடியாவை கொடுத்த இந்திய பிரதமர் வந்து நர்சிம்ம ராவ் இன் நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் சேஜ் எஸ் ஏ ஜிஇ சேஜ் இது வந்து ஒரு இணையதளம் இதுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து சீனியர் கேர் ஏஜிங் க்ரோத் இன்ஜின் சீனியர் கேர் ஏஜிங் க்ரோத் இன்ஜின் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் வந்து நேற்றுக்கு வந்து இந்த போர்ட்டலை வந்து சிட்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஓகேங்களா வயது முதிர்ந்த மக்களுக்காக வந்து இதை வந்து லான்ச் ஏ போர்ட்டல் ஃபார் எல்டர்லி வயது முதிர்ந்தவர்களுக்கான மக்களுக்காக இந்த இணையதளம் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேஜ் போர்ட்டல் பி ஏ ஒன் ஸ்டாப் ஆக்சஸ் ஆஃப் எல்டர்லி கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை கிரெடிபிள் ஸ்டார்ட் அப் வயசானவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது அத்தனையும் இந்த ஒரே இணையதளத்தில் வாங்க முடியறதுக்காக வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது சேஜ் அப்படிங்கிறது சீனியர் கேர் ஏஜிங் க்ரோத் இன்ஜின் அப்படிங்கிறது மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தமிழ்நாடும் டாஸ்க் போர்ஸ் ஃபார் கோவிட் நைன்டீன் மேனேஜ்மெண்ட் தமிழக அரசு வந்து ஒரு குழுவை ஏற்படுத்தியுள்ளது கொரோனா தடுப்பு மேலாண்மையில் உதவிகளை செய்வதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான திரு ஆர் பூர்ணலிங்கம் தலைமையில் ஒரு பணிக்குழுவை நியமித்துள்ளது தமிழக அரசு ஸோ மிஸ்டர் ஆர் பூர்ணலிங்கம் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்த் செக்ரட்டரியா வேலையும் பார்த்திருக்கிறாரு ஸோ ஒரு எஃபிஷியண்டான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவருடைய தலைமையில் ஒரு குழுவை வந்து தமிழக அரசு நியமித்திருக்கிறது அதாவது கொரோனா தடுப்பு நடவடிக்கை நடவடிக்கைகளை பத்தி கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்வது இத பத்தி எல்லாமே சோ இந்த குழுவுல வந்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி தற்போதைய சுகாதாரத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸும் இந்த குழுவுல இருக்கிறாங்க த கமிட்டி வில் ஹேவ் அன் அட்வைசரி ரோல் அண்ட் வில் கண்டக்ட் மீட்டிங்ஸ் பிரியாரிக்கலே இந்த ஆல்சோ மானிட்டர் த ஆக்ஷன் டேக்கன் ஆன் த சஜஷன்ஸ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் ஜூன் ஃபைவ் ஒன் லைனஸ் ஸோ ஜூன் ஃபைவ் இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே கருப்பொருள் എക്കോ സിസ്റ്റം റീസ്റ്റോറേഷൻ എക്കോ സിസ്റ്റം രീസ്റ്റോറേഷൻ അപ്പ ஸ்டீம்ல நடைபெறுகிறது ஒரு சில வெப்சைட்ல வந்து ப்ரமோஷன் ஆஃப் பயோஃபியூல்ஸ் ஃபார் பெட்டர் என்விரான்மெண்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ப்ரமோஷன் ஆஃப் பயோஃபியூல்ஸ் ஃபார் பெட்டர் என்விரான்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா உலக சுகாதார சாரி உலக சுகாதார அமைப்பினே வருது ஐநா சபையோட இணையதளத்தை வந்து எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது தான் இருக்கு இந்த வருடத்திற்கான ஹோஸ்ட் கண்ட்ரி வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஃபங்க்ஷனுக்கான வந்து ஒரு மைய நாடு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடத்துற நாடு அப்படின்னா பாகிஸ்தான் ஸோ ஆக்சுவலாக இது கொரோனா பேண்டமிக்னால எந்த ஃபங்க்ஷன்ஸும் நடத்தல எல்லாம் விர்ச்சுவலாகவே போயிட்டு

నెక్స్ట్ వన్ యుఎన్ యుఎన్ ఎన్విరాన్మెంట్ ప్రోగ్రామ్ అండ్ అండ్ ఫుడ్ అగ్రికల్చరల్ ఆర్గనైజేషన్ యుఎన్ఈపి యువన్మెంట్ అగ్రికల్చర్ ఆర్గనైన్ రెస్టోరేషన్ రిపోర్ట్ ఫర్ ట్వంటీ ట్వంటీస్ రిపోర్ట్ ఫార్టీ ట్వంటీ రిపోర్ట్ వాస్ వాస్ట్

அதை திரும்பவும் ரீஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யூஎன் டிகேட் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் ரிப்போர்ட் ஃபார் டுவெண்ட்டி 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 ஒன் தேர்ட்டி மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நாட்டை சேர்ந்த டாக்டர் பத்ரிக் அமோத் வந்து பின் த சேர்மன் ஆஃப் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எக்ஸிக்யூட்டிவ் போர்டு உலக சுகாதார அமைப்பின் மேலாண்மை குழுவில் தலைவராக கென்ய நாட்டை சேர்ந்த டாக்டர் பட்ரிக் கமோத் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் இதுக்கு முன்னாடி வந்து இந்த பதவியில் இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து இந்திய நாட்டின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அவர்கள் இருந்தார் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இருந்தார் அவருடைய பதவிக்காலம் முடிந்ததை கென்னை நாட்டை சேர்ந்த டாக்டர் பட்ரிக் கமோத் அந்த பதவியில் இருக்கிறார் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் ஃபார்ம பிரசிடன்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மொரீசியஸ் மொரீஷியஸ் நாட்டைச் சேர்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதம மந்திரியான திரு அனிருத் ஜுகுநாத் வந்து காலமாயிருக்கிறார் அனிருத் ஜொகுநாத் காலமாயிருக்கிறார் அண்ட் வந்து இவர் வந்து மொரிஷியஸ் நாட்டின் பொருளாதார தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஃபாதர் ஆஃப் த மொரீஷியன் எக்கனாமிக் மெராக்கல் ஆஃப் த லேட் தைன்டீன் எயிட்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடைபெற்ற மொரீசியஸ் நாட்டின் பொருளாதாரத்தின் சீர்திருத்த தந்தை என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் ஆஹ் மொரீஷியஸ் நாட்டின் காலமாக பிரதமர் பதவியை வகித்தவர் பதினெட்டு வருடங்களாக பிரதமர் பதவியில் இருந்தவர் இவர் அதேமாதிரி இந்திய அரசாங்க சார்பின் தரப்படுகிற பத்ம விபூஷன் விருதையும் இவர் வென்றிருக்கிறார் அதே போல பர்வசி பாரதிய சமான் விருது வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து இந்திய அரசாங்கம் ஒரு விழா எடுக்கும் அதுல தரப்படுகிற பர்வசி பாரதிய சமான் விருதையும் அவர் ஜெயிச்சிருக்கார் மொரிஷியஸ் நாட்டைச் சேர்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரான திரு அனில் to காலமாயிருக்கிறார் மூவிங் ஆன் Defense அகோசியேஷன் கவுன்சில் பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில தான் இது நடைபெற டிஃபென்ஸ் அசோசியேஷன் கவுன்சிலோட தலைவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் கண்டிப்பா பிரதமரோ இல்ல குடியரசு தலைவரோ கிடையாது இது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஹூ ஹிட்ஸ் அசோசியேஷன் பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சிலின் தலைவராக இருப்பவர் ஆப்ஷன் தலைவர் சி பாதுகாப்பு அமைச்சர் ஆப்ஷன் டி நிதியமைச்சர் அப்படின்னு கேட்பாங்க வந்து டி சாரி ஆப்ஷன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மினிஸ்டர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தான் இதுக்கு தலைவராக இருப்பார் அவர் தலைமையில அந்த குழு கூடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆறு சப்மரைன் வாங்குறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க நாற்பத்தி மூணாயிரம் கோடி செலவில் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஃபென்ஸ் அக்கோசியேஷன் கவுன்சில் ஸோ இதுக்கு வந்து ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரப்போசல் தயாரிக்கப்படும் ஓகேங்களா ஐ மீன் ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரப்போசல் அப்படின்னா கொட்டேஷன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களா கொட்டேஷன்ஸ் மாதிரி இதுக்கு தயாரிக்கப்படும் சிக்ஸ் சப்மரைன்ஸ் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதற்கு டிஃபென்ஸ் அக்கோசியேஷன் கவுன்சில் பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இருக்கிற குழு வந்து சம்மதம் தெரிவித்திருக்கிறாங்க இந்தோனேஷியா நாட்டில் மெராபி என்ற எரிமலை விடுத்துள்ளது மெராபி வேல்கனோ ஹாஸ் பின் அடப்டெட் இந்தோனேஷியா நெக்ஸ்ட் ஒன் இந்தியன் நேவிஸ் லோன் நியூக்ளியர் அட்டாக் அப்மரேன் ஐஎன்எஸ் சக்ரா ஹெட்டிங் பேக் டு ரஷ்யா ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் சோ ஐஎன்எஸ் சக்ரா இந்தியாவில் இருக்கிற நியூக்ளியர் அட்டாக் அணு ஆயுதத்துக்கான நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒன்னே ஒன்று அதுதான் ஐஎன்எஸ் சக்ரா ஸோ திரும்ப ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்கு இது வாங்கப்பட்டது அந்த கால கெடு அந்த லீஸ் பீரியட் முடிஞ்சதை வரைக்கும் திரும்ப ரஷ்யாவுக்கு இது பயணப்பட்டுள்ளது ஐஎன்எஸ் சக்ரா இந்தியன் நேவிஸ் லோன் நியூக்ளியர் அட்டாக் ஐஎன்எஸ் சக்ரா ஹெட்டிங் பேக் டு ரஷ்யா ஆஃப்டர் த ஆஃப் லீஸ்